தமிழ் சினிமாவில் இளம் கதாநாயகனாக ஒரு ரவுண்ட் அடித்து வெற்றி நடிகராக பெயரெடுத்தவர் நடிகர் ஜெய். இவர் விஜய் நடித்த பகவதி படத்தில் அவருக்கு தம்பியாக நடித்து தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார். அதன் பிறகு சென்னை 628, சுப்பிரமணியபுரம், சரோஜா, கோவா, எங்கேயும் எப்போதும், திருமணம் என நிக்கா உள்ளிட்ட சில படங்களில் நடித்து மார்க்கெட் பிடித்தார். இப்படியே போயிருந்தால் சார் வாழ்க்கையில் முன்னேறியிருப்பார். ஆனால் வழிமாறி நடிகைகளின் வாசத்தை நுகர்ந்த இந்த நடிகர் அவருடன் நடித்த நடிகை அஞ்சலியை காதல் வழியில் வீழ்த்தி சிலவரிடம் ஒன்றாக ஒரே வீட்டில் சேர்ந்து வாழ்ந்து நடிகை தான் கண்ட்ரோலில் வைத்திருந்தார். இப்படியே போனால் நம்ம வாழ்க்கை நாசமாகிவிடும் என எண்ணிய அந்த நடிகை அவரை பிரிந்து செல்ல உடனே நடிகர் ஜெய் வாணிபோஜனை தன் காதல் வழியில் வீழ்த்தினார். இவர்கள் இருவரும் தற்போது லிவிங் டுகெதரில் வாழ்ந்து வருவதாக செய்திகள் வழியாக கிசுகிசுக்கப்படுகிறது. இந்த வதந்திகளுக்கு நடிகை வாணிபோஜன் மறுப்பு தெரிவித்து முற்றுப்புள்ளி வைத்தார். இந்த நிலையில் நடிகை அஞ்சலி ஜெய்யை பிரிந்ததற்கான காரணத்தை பிரபல பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் கூறி அதிர்ச்சி அளித்துள்ளார். அதாவது ஜெய் குடிக்கு அடிமையாகி அஞ்சலியை மன ரீதியாக மிகவும் டோர்ச்சர் செய்து வந்துள்ளார். இதையெல்லாம் எவ்வளவு எடுத்து சொல்லியும் கேட்காத ஜெய்யை எப்படியாவது திருத்த வேண்டும் என சினிமா தொழிலை கூட தூக்கி எறிந்துவிட்டு கணவன் மனைவியாக குடும்பம் நடத்தலாம், பின்னர் சொல் பேச்சு கேட்பார் என நம்பிய அஞ்சலி ஜெய்யுடன் சேர்ந்து திருவான்மியூர் பீச்சில் 2 பிளாட் வாங்கி அவர்கள் வாழ்ந்து வந்துள்ளார்கள். அப்படியிருந்தும் ஜெய் குடிப்பழக்கத்தை விடவே இல்லையாம். இதனால் கார் விபத்துகளால் கூட சிக்கி உயிர் தப்பினார். இதையெல்லாம் பார்த்த அஞ்சலி இனிமேலும் இவருடன் வாழ்ந்தால் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என பயந்து அவரை உதறிவிட்டு தன் பங்கு வீட்டையும் விற்றுவிட்டு சென்று விட்டாராம். தற்போது ஜெய் அந்த பிளாட்டில் அவரது அப்பாவுடன் இருக்கிறார் என்றும் பைல்வான் கூறியுள்ளார்.